ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு வேபி கேமிங். ஓகே கைஸ், ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்கான நைட் அப்டேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்த ரீடிம் கோட், அதாவது FFIC ஃபைனல் ரீடிம் கோட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்கமிங் அதாவது OB 27 அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்காம போகலாம். ஸோ இனிமேல் நம்ம பழையபடி விட்டபடி கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இந்த நைட் அப்டேட் போடுறதையும் ஸோ நைட் வரையுமே ஒரு ஒரு வீடியோ வந்துடும். ஸோ கரெக்டாக நைட்டு 10:00 வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு வீடியோ இருக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தட்டிடுங்க. ஸோ காலையில் போட்ட வீடியோ வந்து வியூஸே போகல பிவிஎஸ் கேமிங். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன், ஐ பட்டன், என் கார்டில் கொடுக்குறேன், பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மஸ்ட் வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ரீடிம் கோடு கொடுத்தாங்க. என்ன ஒரு சங்கட்டமான சூழ்நிலை என்றால், ரீடிம் கோடு வந்து இன்றைக்கி 600,000 வாட்சிங் போனால் தான் அந்த ஒரு கேரக்டரை கிடைக்கும், சாரி கேரக்டரை பாருங்கள் அந்த ஒரு பெட்டு கிடைக்கும். வெறும் 200,000 வாட்சிங் தான் போச்சு. ஸோ வெறும் டைமண்ட் ராயல் வச்சர் மட்டும் தான் இன்றைக்கி கிடைக்க போகுது. பட் அதையும் விடுவானே, ஒரு 40 டைமண்ட் ஒருத்தில் ஒருதை வந்து எதுக்கு விடுவானே. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் நைட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஸ்கைலார் கேரக்டர் இருக்கானவா, ஸோ அவனை வந்துட்டு ஸ்டோரில் ஆட் பண்ணி விட்டுட்டானுங்க. ஸோ வேறு எதுவும் நைட் அப்டேட் வந்துருக்கடா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, வேறு எதுவும் நைட் அப்டேட்லாம் வரலை. இன்றைக்கி வந்துட்டு இந்த ஒரு ஸ்கைலர் கேரக்டர் மட்டும் தான் வந்து ஸ்டோரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 499 டைமண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ இந்த டைமண்ட் கொடுத்து இந்த கேரக்டர் வாங்கலாமா ப்ரோ அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தவரை ஒர்த்து கைஸ். ஸோ ரூம் மேட்ச்லாம் போட்டு இவங்க படுத்துகிற பார்த்து தாங்க முடியல, அந்த ஒரு அமௌண்ட் சீத்தை போட்டு போட்டு விட்டுறானுங்க, க்ளோ எல்லாம் விடிச்சு சதறிக்கிட்டு இருக்குது. ஸோ என்னத்தை சொல்ல, நல்லா இருக்குது கைஸ். ஸோ கேரக்டர் வந்து ஒர்த்து தான், என்ன பொறுத்தளவு நல்ல ஒரு கேரக்டர் தான். ஸோ வாங்க நினைக்கிறவங்க வாங்கிக்கொள்ளுங்கள். ஸோ வாங்க, இப்போ ரீடிங் நீங்கள் அனைவரும் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு ரீடிங் கோடை பார்த்து விடுவோம். ஸோ இதான் கைஸ் ரீடிங் கோடு, FFIC DCTS L5FT. ஸோ நான் போட்டு ரீடிங் பண்ணிட்டேன், என் ஐடிக்கு ரீடிங் பண்ணல, வேறு ஒரு ஐடிக்கு தான் ரீடிங் பண்ணி வந்திருக்கேன். ஸோ வந்து இதை வந்து ஃபஸ்ட் கேமாலேயே பின் பண்ணியிருக்கேன். ஸோ போய் போடுங்க, ஓகே இதை பார்த்துட்டு போய் போடுங்க, இல்லைனா வந்துட்டு ஒரு ரீடிங் கோடு வர அது சாப விட்டுருவேன். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு என்ன கேட்டுன்னு கேட்டிங்கன்னா, M1887. ஸோ கைஸ், இப்போ பார்க்குறது நைட் அப்டேட் கிடையாது, இது அப்கமிங் அப்டேட். மொதல் காமிச்ச அந்த ஸ்கைலர் கேரக்டர் மட்டும் தான் நைட் அப்டேட், ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எவல்யூஷன் கன் கைஸ். ஸோ இந்த ஒரு டபுள் புல்லட் வந்துட்டு வரப்போகுது, இது வந்து அஃபிஷியலாக வந்து நிறைய இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்துட்டு இந்த ஒரு எவல்யூஷன் கன்னோட பவர் வந்து கண்டிப்பாக டேமேஜ் இருக்கும், ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கும். ஸோ அப்படி தான் கொடுப்பாங்க. இதை வந்து இந்த கண் என்னடா கண் கேட்டிங்கன்னா, மொதல் சொல்லிட்டேன் டபுள் புல்லட் தான். ஸோ பார்க்க சீனாக இருக்குல்ல. ஸோ நான் நேற்றே சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் இது எவல்யூஷன் வர வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இன்றைக்கே அது வந்து நடந்து விட்டது, ஓகே. ஸோ அடுத்து அப்படி என்ன சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீசன் 21 ரேங்கில் வந்துட்டு நீங்கள் வந்து Gold 3 போனீங்கள் அப்படி என்றால், உங்களுக்கு வந்து அந்த AR-94 ஒரு தீம் கன்ஸ்கின் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சின்ன பவர் இருக்கும், அதில் வந்து நம்ம ஹையட்டோ படம் போட்டிருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தரோட படம் போட்டு கொடுக்குறாங்க, இந்த வாட்டி ஹையட்டோ படம் போட்டிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சீசன் 21, அதாவது அடுத்த சீசனில் வந்து நீங்கள் வந்து CS ரேங்கில் வந்துட்டு Gold 3 போனீங்க என்றால், அந்த ஒரு G1 G15 கோல்டன் கலர் ஸ்கின்னு தரவங்க, ஓகே நல்லா பார்த்துக்கொள்ளுங்கள், ஓகேவா. ஸோ கைஸ், அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தரமான தரமாரான அப்டேட்டுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ என்னன்னே தெரியல, ஒரு கேள்வி கேட்டிருக்கானுங்க கரீனா வந்து இன்ஸ்டாகிராமில், த ஹீரோ இஸ் கம்மிங் அப்படி சொல்லி மட்டும் போட்டிருக்காங்க. இந்த ஹீரோ இஸ் கம்மிங் அப்படி என்னடா இருக்கும்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்னத்தை சொல்கிறானுங்க அப்படின்னா, அந்த ஒரு ஒரு இது ஒரு இது போட பயவுள்ள இருக்கான்ல இன்னொருத்தன். ஸோ இப்போ ஆள் இப்போ ஒரு ஜட்டி போடாத பய விட்டுருக்கான்ல, அவன் தான் வில்லன். ஸோ அவனோட ஒரு ஒயிட் கலர் இன்னொருத்தர் இருப்பான்ல, ஸோ அவன் ஹீரோ, அவன் வரப்போகிறதான் அப்படி சொல்கிறானுங்கிறது வந்து என்னோட கெஸ்ஸு. ஸோ பாருங்கள், ஒரு எனக்கு தெரிஞ்ச அவன் தான் ஹீரோவாக இருக்கும், அவனா ஹீரோவாடா, காமெடி பீஸ் அது ஹீரோன்றானுங்க, ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து வந்திருக்கிறது. ஸோ ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் மாதிரி. ஸோ இது என்ன ஈவெண்ட்டுன்றது எனக்கே விளங்கலை. இது பேர் வந்து லக்கி ஸ்டார் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் தான். ஸோ ஒருவேளை இந்த இதே மாதிரி ஈவெண்ட் வந்து நமக்கு டிஸ்கவுண்டில் இந்த இது மாதிரியான டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து லீக்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ நைட் க்ளோன் தான் மெயினான லீக்கர். ஸோ அவரே வந்துட்டு இது போட்டிருக்காரு. ஸோ அதான் மேட்ரு. ஸோ பாம வைஸ், பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது நாளுக்கும் வரலாம், நாளை கழிச்சு வரலாம், இல்லை அடுத்த நாளும் வரலாம், பார்ப்போம். ஓகே, அடுத்து அப்படி நேரம் சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு சம்மர் ஸ்டார்ட் ஆக போதில்லை. ஸோ நெக்ஸ்ட் மந்த்தா இந்த மந்த்தா, ஆமாம், ஏப்ரல்லேருந்து வந்துட்டு வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு சம்மர் ஈவெண்ட்டாக வந்துட்டு வேறு லெவலில் போட்டு தகிட தகிடன்னு தட்டி விடுவானுங்க. ஸோ அதில் வந்து இந்த ஒரு காஸ்ட்யூம் வரப்போகுது. ஸோ இப்போ இப்போவே நிறைய சர்வருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சம்மர் ஸ்பின் சொல்லிட்டு இந்த ஒரு காஸ்ட்யூம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கும் வந்துட்டு இந்த வாட்டி கொடுப்பாங்க. வட்ட வட்ட ஒவ்வொரு கலரில் விடுவானுங்க. போன வாட்டி ஆரஞ்சு கலரில் விட்டானுங்க, ஒரு வாட்டி ரெட் கலர் விட்டானுங்க, இந்த வாட்டி வந்துட்டு பர்பிள் கலரில் வர்றானுங்கோ. ஓகே, ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம சர்வர் வந்துட்டு ஒரு மேஜிக் குப்பில் 2 பண்டில் ஆட் பண்ணியிருப்பாங்களோ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ரெஸ்ஸையும் வந்துட்டு மேஜிக் குப்பில் வந்து ஆட் பண்ணி விடுவார்கள். அப்போ நீ சொன்ன மாதிரி இந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில் பிரேக் டான்ஸ் எல்லாம் எப்படா விடுவாங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக விடுவாங்க, பட் ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஸோ சீக்கிரமாக எடுத்து விட்ருவானுங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு சில பல நல்ல உள்ள ஈவெண்ட்லாம் வந்ததுன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பண்டில்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா இடையில சொல்கிறேன்னா அப்படி தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா OB 27 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு கன் ஸ்கின்லாம் கன் ஸ்கின்ன்ற பாருங்கள், ஆக்சுவலாக வயலில் வளர்த்த இந்த ஒரு வைக்கிள்கான ஸ்கின்லாம் வந்துட்டு வரப்போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் மான்ஸ்டர் ட்ரக் இருக்குது, பைக் ஸ்கின் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சிலது வந்துட்டு எலைட் பாஸில் தருவானுங்க, ஒரு சிலது ப்ரீ ஆர்டரில் தருவானுங்க, அப்படி இப்படின்னு தருவானுங்க. பட் இந்த 4 ஸ்கின்னுமே என்னை பொறுத்தவரை நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இந்த நாளில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு
மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னடா பார்த்துக்கிட்டீங்கன்னா பேக் பேக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது என்னோட இதில், இது என்னோட ஃபேவரெட்னா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்க வந்து அந்த கிட்டார் பேக் பேக்கும், அடுத்து வந்து தேர்ட் ஒன்று ஃபோர்த் ஒன்று நல்லா இருக்குல்ல, ஸோ சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த 1, 2, 3, 4, 5 அஞ்சாவதாக இருக்க பேக் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து எலைட் பாஸில் ஃப்ரீ பாஸில் கொடுக்குறதா இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் லூட் பாக்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்குல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த எலைட் பாஸ் வந்து டைம் சம்மந்தப்பட்ட எலைட் பாஸாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு எலைட் பாஸில் தான் வந்து இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். ஸோ ஏப்ரல் மந்த் எலைட் பாஸ் நம்ம வச்சு போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காமல் போயிட்டு அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க, தகிர தகிர தெரிவிக்கி விடுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த அப்டேட் என்னடா சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பிளாக் டிஷர்ட் வந்து இப்போ நிறைய சர்வரில் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுன்ற மாதிரி ஒரு லீக்ஸ் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு M4A1 கன் ஸ்கின்னும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாக் டிஷர்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி வேணால் நமக்கு எப்போயும் விடுவானுங்களா, இந்த டோக்கன் கலெக்ட் பண்ண 5 டோக்கன் கலெக்ட் பண்ண ரெடி பண்ணிக்கலான்ற மாதிரி நாலு கொடுத்து விடுவானுங்க. கடைசி ஒன்றை போட்டு குடிக்கிறதுக்குள்ள நம்ம தலையெல்லாம் பிச்சு என்னடா இது கேமே வெறுக்க வச்சிருவானுங்க. ஏன்னா நிறைய டைம் பண்ணியிருக்கானுங்க, ஃபஸ்ட் டைம் எடுத்த மணி ஸ்டிக் பண்ணியிருக்கானுங்க, டபுள் பிளட்டுக்கும் அப்படி தான் என்ன பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது வரை அந்த ஈவெண்ட் எல்லாத்தையுமே தலை வலிக்க வச்சிருவானுங்க. ஸோ ஒரு சிலர் கொடுத்துருவானுங்க, அவங்களாம் வந்து ரொம்ப லக்கி பர்சன் அர்த்தம், ஒரு சிலர் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிளாக் டிஷர்ட் ரிட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கான நைட் வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு காலையில் இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ காலையில் 11 மணிக்குள்ளே நான் வந்து வீடியோ 11 மணிக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா டேக் கேர். உங்கள் எல்லாத்துக்கும் வந்து குட் நைட் அண்ட் தென் பாய்.